இது ப்ரமோ உலகம் என்னன்னா நம்மளோட சேனலை இன்னும் வேறு லெவலுக்கு கொண்டு போய் உங்களோட நிறையா சப்போர்ட்ஸ் வாங்குறதுக்காக இனிமேல் எந்த வீடியோ போட்டாலும் என்னோடய வாய்ஸோடு தான் போட போகிறோம் எத்தனை வீடியோ என்ன என்ன நாள் ஆனாலும் என்னோடய வாய்ஸ் கொடுத்து தான் போட போகிறோம் அதனால் மறக்காமல் ப்ரமோலகம்க்கு சப்போர்ட் பண்ணுங்க புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்புறமா பக்கத்தில் இருக்க பெல் அமைக்கிடுங்க பெல்லுன்னா காலிங் பெல் கிடையாது ப்ரமோலகமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது பக்கத்துல இருக்கும் அதை மறக்காமல் அமைக்கிடுங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா குக்குத் கோமாலியோட ஜேர்னி பற்றி தான் பார்க்க போகிறோம் குக்குத் கோமாலி நல்லா தான் ஞாபகம் வருவாங்க இன்ஸ்டாகிராம் போனாலும் அஸ்வினே அஸ்வினே தான் இருக்கும் அந்த அஸ்வினையோட சொந்தக்காரங்க யாருன்னா தான் அந்த பேரை யார் கண்டுபிடிச்சாங்கன்னா சிவாங்கி சிவாங்கி ஃபேன்ஸ் யாராவது பார்க்குறீங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி தூர் பண்ணிடுங்க இதில் தீபா அக்கா இருக்காங்க தீபா ஃபேன்ஸ் யார் யாரெல்லாம் இருக்கீங்க தீபா அக்கா கொண்டுமேல சமைக்க தெரியுமா தெரியாதா இதில் சக்கிமாவும் புகழும் இருக்காங்க சக்கிமா எப்போ பார்த்தாலும் உருந்தாக இருப்பாங்க ஆனால் சமையலில் தூள் கேப் கிளப்பிடுவாங்க இதில் புகழ் வந்து எப்போ பார்த்தாலும் அவர் பண்ணுற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க சில டைம்ஸ் டவுட் வரும் இது பாருங்கள் இப்போ மதுரை தானே சில டைம்ஸ் என்ன டவுட் வரும்னா கொக்கு யார் யார் நிறையா தடவை டவுட் வரும் ஏன்னா மதுரை வீரந்தானேனால இதில் பாருங்க அப்பாங்கும் புகழும் இருக்காங்க ஆட தெரியாத வெங்கடேஷ் பட்டையே வலிமாமா வலி பாட்டு போட்டு கெத்த ஆட வச்சுட்டாங்க நம்மளோட கொக்கு கோமாளியில் இதில் வந்து இப்போ குக்குத் கோமாலியில் நிறையா செலிப்ரிட்டிஸ்லாம் வரப்போகிறாங்க நாளைக்கு நிறையா செலிப்ரிட்டிஸ்லாம் வரப்போகிறாங்க நம்ம வாரம் வாரம் குக்குத் கோமாலியை வீக்கெண்ட் பார்த்து ரொம்ப கெத்து பண்ணோம் ஆனால் இப்போ குக்குத் கோமாளி முடிய போகுது அதனால் ரொம்ப சேடாக இருக்குது அதனால் ஒரு செகண்ட் நம்ம அமைதியாக இருக்கலாம் ஆ ஒரு செகண்ட் முடிஞ்சிருச்சு எப்படி இருந்தாலும் விஜய் டிவியோட சிக்னேச்சர் இது என்ன திருப்பி திருப்பி எல்லாத்தையும் போடுறது தானே அதனால் நம்ம குக்குத் கோமாளி திருப்பி திருப்பி போட்டு வேறு லெவல் வேறு லெவல் வேறு லெவலில் ஆக்குவாங்கன்னு நினைக்கிறேன்